வணக்கம் வணக்கம். இது இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிராத்மிக் நியூ சிலபஸ் 2019 உள்ள கொஷின் பேட்டர்ன். இது வழக்கம் போல் இது நம்ம கொஷின்லேயே எழுதுகிற மாதிரியான விஷயந்தான். ஃபஸ்ட்டு வந்து 10 கொஷின் கொடுத்து அதில் ஏதாவது 5 கிங்கிங் 5 பிரஷ்னோக்கி உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே முடிக்கியே அங்கே டேஷ் டேஷ் கொடுத்துருவாங்க. அதில் நாம் எழுதணும். ஏதாவது இதில் 5 எழுதினா போதும். அடுத்து கிண்டி சார்கோ அக்ஷ்ரோமே முடிக்கியே இது ஒரு 8 எழுது எண் கொடுத்துருவாங்க. அதில் நாம் எழுத்துக்கள் எழுதணும். இதுக்கு வந்து மார்க்கு 4. அடுத்தது நம்ம இது மாதிரி இது, அதாவது நம்ம மத்திய மாவட்டம்லாம் பார்த்துருப்போம். இப்போ இதில் வச்சுருக்காங்க தோ பதையும் க பாவார்த்த பிராந்திய பாஷையில் இது நாம் எழுதணும். அதனுடைய மீனிங்ஸ் வந்து பிராந்திய பாஷையில் எழுதணும். இதில் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 5. 5 நாம் ஏதாவது 2 எழுதணும். இதுக்கு மார்க்கு 6 மார்க். 6னா ஒன்றுக்கும் 3 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தோகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தோகை இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் மத்தியமாவுக்கு வரும், அதுபோல் தோகை வந்து கொடுத்துருக்காங்க. கிசி ஏக் தோகேக்கா கண்டஸ்யா, இது இந்த தோகை வந்து மனப்பாட பாட்டு. இது 2 மார்க்கு, 4 மார்க்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 கொடுத்தா அதில் 2 தொகையில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5 கிண்டி தீன்கா அர்த்த பிராந்திய பாஷையில் எழுதணும். மொத்தம் 8 கொடுத்துருப்பாங்க. 8 3 எழுதுனா போதும். இதுக்கு வந்து 3 மார்க், ஒன்றுக்கும் 1 மார்க்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 கிண்டி தீன்கே வினோம் ஆப்போசிட்டு, இதுவும் அதே போல் தான் 8 கொடுத்துருப்பாங்க. நாம் 3 எழுதணும், 3 மார்க், ஒன்றுக்கும் 1 மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 7 கிங்கிங் சாங் வாக்கியோங்கோ சகியா கலத்திலிக்கியே, இதில் வந்து மொத்தம் 5 நாம் 4 எழுதணும், ஒன்றுக்கும் 1 மார்க்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 கிங்கிங் சார்கே என்னது கோஸ்டப் கே சகி சப்த சுன்கர் காணி ஜகக் காலி ஜகக் வரிய, அதாவது இந்த கோடிட்ட இடங்களில் நம்ம நிறுத்தி ஃபிலிங் த பிளாங்க்ஸ், ஃபிலிங் த பிளாங்க்ஸில் 2 கொடுத்துருவாங்க. 2 எது சரின்னு நம்ம பார்த்து எழுதணும். இது வந்து 5 கொடுத்து 4, ஒரு மார்க், ஒன்றுக்கும். அடுத்தது வாக்கியம் கோ ஜோடியே, இது வந்து பொறுத்துக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அது சூஸ் த இது. கொஸ்டின் நம்பர் 9 இது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 கிண்டிங் சான்கி காலி ஜக வரியே, இதில் ஒரு 4 இதுவும் கோடிட்ட இடம் மாதிரி நம்ம ஃபிலிங் த பிளாங்க்ஸ் தான், இதுக்கும் 4 மார்க். அடுத்தது சப்தோங்கா பிரயோக் வாக்கியம் மயிலுக்கு வாக்கியங்கள் அமைச்சு எழுதுறதுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன், இதுக்கு வந்து 8 கொடுத்து 4, அதுக்கு வந்து மார்க்கு, இதுக்கு வந்து மார்க் வந்து 8, ஒன்றுக்கு 2 மார்க். அடுத்தது க்வெஸ்சன் ஆன்சர் மாதிரி அதிலே டேஷ்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம எழுத வேண்டிதான். இது வந்து 8 8 4, ஒன்றுக்கும் மார்க் 2. அடுத்தது தோ கிருஷ்ணன் கே உத்தர், இது 2 எழுதணும், க்வெஸ்சன் ஆன்சர் தான். 4 கொடுத்துருப்பாங்க, 4 நம்ம 2 எழுதணும். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 14 ஏதாவது 5 எழுதணும். 5 எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 8 5 எழுதணும். இதில் வந்து பிராந்திய பாஷையில் நம்ம எழுதுறது தான் இது. இது நம்ம அனுவாத அபியாஸ், நம்ம ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பிராந்திய பாஷையில் எழுதணும்.
அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 15. இது அது ஹிந்தியில் நாம் தமிழில் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ் தமிழ் பிராந்திய பாஷையில் கொடுத்துருப்பாங்க, நாம் எழுத வேண்டியது ஹிந்தியில் எழுதணும். இது 5, அதாவது மொத்தம் வந்து இதில் இதுலேயும் 8. கடைசி க்வெஸ்சன் நம்பர் 16, இதில் ஒரு கதையினுடைய சாராம்சத்தை எழுதணும். மொத்தம் 4 கொடுத்துட்றாங்க, 4 நாம் 1 எழுதணும், அதுக்கு 1 மார்க்கு 10 மார்க். இந்த பேட்டர்னில் தான் நமக்கு க்வெஸ்சன் பேட்டர்ன் நியூ சிலபஸ் இந்த பேட்டர்னில் தான் வருது. வணக்கம்.